ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வணக்கம். இது உங்கள் சேனல் மினி அட்வல். ஸோ தினமும் ஏதாவது ஒரு வேறு வேறு சட்டையை போட்டுட்டு இருப்பேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் டிஷர்ட்டுக்கே வந்தாச்சு, ஏன்னா அதை யாரெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கடைசி வீடியோ, அதாவது 2020 கடைசி வீடியோ. ஸோ 2020 முடிய போகுது, வேறு லெவல் 2020. ஆனால் உண்மையுமே ஏகப்பட்ட சம்பவங்கள் நிறையா நடந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம உண்மையுமே வந்து நம்ம சேனல் ஆரம்பிச்சது 2020 தான். ஸோ 2020 சேனல் நல்லாவே டெவலப் ஆச்சு, ஏன்னா இது வழக்கமாக எப்பயும் போல் காலேஜில் அதுலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் டெவலப் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த வகையில் பார்த்தா ஓகே தான். பட் ஆனால் வீட்டில் இருந்து போர் அடித்து போச்சு. ஆனால் லீவுனால் நம்ம எப்பவுமே சந்தோஷப்படுவோம். பட் ஆனால் வருஷம் ஃபுல்லாக லீவாக இருந்து லீவே போர் அடித்து போச்சுன்னா அந்தளவுக்கு கேவலமாக 2020 இருந்திருக்கு. ஓகே, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீட்டில் நம்ம எதை செய்ய போகிறோம் அப்படின்னா, பென்சில் கேவிங்ஸை இந்த மாதிரி பாட்டில்ஸில் போட்டு நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாத நேரத்தில் நான் பிக்சர் சைடில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பென்சில் கவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது மெசேஜ் பாட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பாட்டிலுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பென்சில் கவிங்க போட்டு வந்து நிறையாவே சேல் பண்ணி நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன தெரியுமா அந்த பாட்டில் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த உள்ளே வந்து ஒரு பேப்பரோட வந்து ரோல் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்திங்களா. ஸோ அந்த பேப்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு மெசேஜ் எழுதி, ஸோ யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதா அந்த மெசேஜ் பாட்டில் அப்படி சொல்லுவாங்க. நம்ம அதை வாங்கி உள்ளே ஒரு பென்சிலை வந்து சொருக்கிட்டு ஸோ இதை வந்து நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதா இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வழக்கமாக இது மாதிரி இந்த மாதிரி வீடியோ நான் போட்டதில் நினைக்கிறேன். இந்த மாதிரி பாட்டில் மெசேஜ் பாட்டில் வச்சு போகிற வீடியோ தான் மொதல் வீடியோ. ஸோ எங்கே வாங்கினேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச கோயம்புத்தூரில் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர்கிட்டருந்து வாங்கினேன். ரேட்டு கம்மியாக இருந்துச்சு, 250 ரூபாய்க்கு வந்து டெலிவரி சார்ஜோட சேர்த்து வந்துச்சு. ஸோ நீங்கள் அமேசான் அந்த ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட் கொஞ்சம் அதிகமாக வரும். முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம இதை தான் செய்ய போகிறோம். ஸோ அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு ஸோ செய்யாதனே அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஆனால் உண்மையுமே வேறு லெவல். ஸோ பார்க்கும்போது கண்ணே கலங்குது, ஏன்னா நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம். இந்த 2020 வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ வீடியோஸ், இவ்வளோ ஆர்ட் வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த இன்ட்ரோவை பார்த்துட்டு போங்க. பார்த்துட்டு டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வணக்கம். உங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கிங் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேலே தர்மாக்குள் வச்சு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் ஸோ அதில் ரெண்டு பாட்டில் போய் சேர்ந்துருச்சு. ஒரு பாட்டில் 90 ரூபாயே உடஞ்சி போச்சு. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இன்னொரு பாட்டில் வந்து லைட்டாக ஒரு சின்ன ஹோல் மட்டும் விழுந்திருக்கும். ஸோ துப்பாக்கியில் சுட்ட மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு பாட்டில் போய் சேர்ந்துருச்சு. ஸோ அது என்ன தான் பண்ணாலும் ஸோ இந்த மாதிரி ஆக தான் செய்யும். ஸோ மீதி 10 பாட்டில், 12 ரெண்டு அவுட்டு, மீதி 10 இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கும் பாட்டில். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சங்கு இருக்கும். அது பாட்டில் வேரியண்ட் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கேம்லின் 10B வந்து ஒரு பென்சில் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம நைஃபு, ஸோ வழக்கமாக யூஸ் பண்ணுறதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் கம்மு தேவை, ஃபெவிக்விக் வேணும், செலோ டேப் வேணும். ஸோ அதெல்லாம் காமிக்கல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி செய்யும்போது கீழே ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா நம்ம டேபிள் கேவலத்துலையும் கேவலமாயிரும். ஒரு பேப்பரை கீழே வச்சுட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பென்சிலை வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்க உட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணும்போது பார்த்து ரிமூவ் பண்ணும், ஏன்னா ஈஸியாக லெட்டு உடஞ்சிரும் 10B பென்சில் அப்படிங்கிறதுனால. மெதுவாக பொறுமையாக பண்ண வேண்டியதான். ஸோ பென்சில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா வந்து ப்ளைன் ஆக்கிக்கோங்க. ஓ, நான் ஒரு பக்கம் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் ஆக்சா பிளேட் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உட்டை வந்து நல்லா கட் பண்ணணும். ஃபுல்லாமே கட் பண்ணிடக்கூடாது, உட்டை மட்டும். அந்த லெட்டை வந்து கட் பண்ணக்கூடாது, உட்டை மட்டும் கட் பண்ணணும். ஸோ இது எதுக்கு அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம எழுத போகிற நேம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா டேப் சுற்றி வச்சுருப்பேன். அது ஏன் அப்படின்னா ஸோ நம்ம லெட்டு மட்டும்தான் இருக்குது, உட்டை ஃபுல்லாமே கட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால உடையறக்கு ஈஸியாக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே ஒட்டி வச்சிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரலை வந்து பார்த்திங்கன்னா அப்படி முக்குக்கு பின்னாடி வச்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம பார்த்திங்கன்னா முக்கு ஈஸியாக உடஞ்சிடும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஏன் இந்த மாதிரி உட்டை கட் பண்ணும் அப்படின்னா, நம்ம ஃபுல்லாக கார் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த உட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சப்ட் யூஸ் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக முக்கு உடஞ்சிரும். ஸோ நம்ம செஞ்சது வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக இந்த மாதிரி முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுட்டு ஸோ அதுக்கு மேலே டேப் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அப்படி லைட்டாக உடச்சிட்டிங்க அந்த நம்ம லெட்டு மட்டும் தான் இருக்கும். ஸோ அது ஈஸியாக உடச்சிக்கலாம். ஸோ அப்படி உடச்சிட்டிங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான்.
ஸோ உங்களுக்கு என்ன நேம் எழுதணுமோ அந்த நேமை மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்கெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கார் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ இப்போ நேமை ஃபுல்லாமே கார் பண்ணியாச்சு. இப்போ அந்த டேப்பை வந்து பிரிச்சுட்டு ஸோ அதை வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு நம்மளோட காக்கில் வந்து அதை அட்டாச் பண்ணி அதாவது கம் போட்டு ஓட்டிட்டோம், வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான். Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah. No, I don't wanna waste what's left. And on we'll go. Through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது நம்ம காக்கில் வந்து ஃபெவிக்காவில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ராப் வந்து அப்ளை பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா வந்து ஃபெவிக்விக் வந்து ஒரு ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா மேலே விட்டுக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா, ஃபெவிக்விக் விட்டோம் அப்படின்னா அந்த காக்கு அதை விரிஞ்சிக்கும், அதனால் அது வந்து சரியாக ஒட்டாது. ஃபெவிக்காவில் மட்டும் யூஸ் பண்ணோன்னா காய ரொம்ப டைம் ஆகும். ஸோ அது ரெண்டையுமே வந்து ஃபஸ்ட்டு ஃபெவிக்கால் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபெவிக்விக் ஊற்றணும். ஸோ ஊற்றி ஒட்ட வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் ஒட்டிக்கும். ஸோ அந்த மீதி இருக்க கம்மை வந்து கையில் வந்து எடுத்துகிட்டு ஸோ இப்போ ஒட்ட வச்சோன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்து இது கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுங்க, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது சரியாக ஒட்டாது. ஸோ இப்போ பென்சில் காவிங்க உள்ளே வந்து அட்டாச் பண்ணிடுங்க. காக்கை வந்து நல்லா டைட்டாக பண்ணிப்போம். நான் இப்போதைக்கு லைட்டாக மெது கொஞ்சமாக தான் டைட் பண்ணியிருப்பேன், ஏன்னா அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறக்காக. நீங்கள் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க, கழட்ட முடியாத மாதிரி. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு இதாட்டம் இருக்கும், ஸோ அதை கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ஸ்க்ரூ பண்ணிடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து யாருக்கா கிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்கள், நான் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதாவது நம்ம சேனலோட க்ரோத்தை பற்றி ஒரு சின்னதாக குட்டியாக சொல்லிட்டு முடிச்சிடறேன், ஏன்னா ரொம்ப பேச வேண்டாம். என்ன அப்படின்னா நம்ம சேனல் வந்து ஆரம்பித்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 11. ஸோ ஜனவரி 11 தான் நம்ம சேனல் ஆரம்பித்தோம். ஸோ ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆக போகுது, இப்போ வர ஜனவரி 11 வந்துச்சு அப்படின்னா ஒரு வருஷம் முடிய போகுது. ஸோ ஃபஸ்ட்டு 1K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டோம்னே சொல்லலாம். ஸோ நிறைய வீடியோஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் ஆகி தான் 1K வந்தோம். பட் ஆனால் 1K 2K நம்ம ஈஸியாக வந்தாச்சு. ஸோ என்ன காரணம் அப்படின்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் சேனலோட லோகோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செஞ்சு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நல்லாவே ரீச் ஆச்சு, கிட்டத்தட்ட 10,000 சப்ஸ்கிரைபருங்கிற பாருங்க, 10,000 வியூஸ் பக்கம் போச்சு. ஸோ அது காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்மளோட வீடியோ வந்து கொடுத்துருந்தாங்க, அதனால அவ்வளோ வியூஸ் போச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1K 2K நம்ம ஈஸியாக டக்குனு வந்தாச்சு. ஆனால் இருந்தாலும் அவங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை டெலீட் பண்ணிட்டாங்க. அது ஏன் என்னங்கிறத நான் கேட்கல. ஓகே, ஸோ அது இருந்தது அப்படின்னா இன்னும் கூட சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வந்திருக்கும். ஸோ அந்த வீடியோக்கும் வியூஸ் நிறையா போயிருக்கும். ஸோ ஓகே, அது என்ன இதுக்கு டெலீட் பண்ணாங்க அப்படின்னு நானும் கேட்கல. ஸோ ஓகே, நான் விட்டாச்சு. அதனால் இப்போ 2K சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து நம்ம அடுத்து இப்போ 3K வர்றதுக்கு ரொம்ப முக்கிய திக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நம்மளோட சேனலோட க்ரோத்தை சைடில் கொடுக்குறோம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இப்படியே போய் அப்புறம் அப்படியே நல்லா மேலே போயிடுச்சு, மேலே போய்ட்டு அப்படி கீழே போய் இப்போ அப்படி கீழேயே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் பார்க்குறதே கிடையாது. முன்னாடி எவ்வளோ வியூஸ் போயிட்டு இருந்துச்சோ அதோட இப்போ கம்மியாக போகிற மாதிரி எனக்கு ரொம்ப தோணுது. ஸோ இப்படி தான் ஏதோ ஒரு வீடியோவில் தினமும் போகிற வீடியோஸில் இது மாதிரி ஏதாவது புலம்பிட்டுருப்பேன். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், அதனால் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் விட்டுடலாம். ஸோ இப்போ வர ஜனவரி 11 என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறது தெரில. ஸோ ரூம் டூர் போடலன்னா அடி போட்டாச்சு இந்த வீடியோ. ஸோ ஏதாவது லைவ் கியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே நெட்ஒர்க் ரொம்ப 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 மட்டமான நெட்ஒர்க்கு. ஸோ லைவ் போனோம் அப்படின்னா கேவலத்திலும் கேவலமாக இருக்கும், அதனால் அது வேண்டாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐடியா, வேறு லெவல் ஐடியா ஒன்று வந்துச்சு, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு இருக்கேன். ஸோ அது என்னென்னா
என்னை பற்றி எங்கள் அம்மா கிட்ட நீங்கள் ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னை பற்றி ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்கள் அம்மா கிட்டே கேட்கலாம். ஸோ எங்கள் அம்மாவை பக்கத்தில் உட்கார வச்சு அதுக்கெலாம் என்னென்ன கேள்விங்க அதை எழுதி வச்சுட்டு ஸோ ஒவ்வொன்றுக்கும் எங்கள் அம்மா பதில் சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 11ஆம் தேதி நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது எங்கள் அம்மா கிட்ட என்னை பற்றி நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு ஒரு வீடியோவை பண்ணி விட்ற வேண்டியதான். ஸோ வேறு எதுவும் எனக்கு தோணலை, வேறு உங்களுக்கு எதாவது தோணுச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது எங்கள் அம்மாட்ட சொல்லியிருப்பேன்ல, ஸோ அவங்க எங்கள் அம்மா என்ன நினச்சாங்க அப்படிங்கிறத கூட எங்கள் அம்மாட்ட கேட்கலாம். இல்லை ஏதாவது வித்தியாசமாக இவன் வீட்டில் எப்படி இருப்பான் அப்படின்னு கூட எங்கள் அம்மாட்ட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ ஸோ அதை கேளுங்கள், அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணி விட்லாம். அப்புறம் முன்னாடி போட்ட இன்ட்ரோ நல்லா இருந்துச்சா? ஸோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த இன்ட்ரோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டேன். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா கிட்ட என்ன பற்றி ஏதாவது கேட்கணும் அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். நான் இன்ஸ்டாகிராம்லேயே அந்த கொஸ்டினை போடுறேன், ஸோ அதிலே நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா என் பேர் கபில் சிவன், நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸும் போய் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோ வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக மொக்கையாக்கும் நம்புறேன். இதே மாதிரி மொக்க வீடியோ சந்திக்கிறேன்.